அம்ரீஷ் தன்னோட குடும்பத்தோட ஜாப் பண்றதுக்காக லக்னோ போயிருந்தான். அவன் சிட்டியை விட்டு கொஞ்சம் தூரத்துல அவன் ஒரு பழைய வீட்டை வாங்கினான். இங்க இருந்து அவ்வளவு தூரம் உங்க ஆபீஸ்க்கு நீங்க எப்படி போவீங்க? ஆபீஸ்க்கு மோட்டார் சைக்கிள்ல போனா வெறும் 45 நிமிஷம் தான் ஆகும். அம்ரீஷ் எந்த ரோட்ல போவானோ அந்த ரோட்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. ஒரு நாள் அம்ரீஷ் காலையில ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது பைக்ல பெட்ரோல ஃபில் பண்ணிக்கலாம்னு நினைச்சான். ஆனா பெட்ரோல் பங்க் மூடி இருந்தது. அப்பதான் அம்ரீஷ் நோட்டீஸ் பண்ணான், அதாவது பகல்ல அந்த பெட்ரோல் பங்க் மூடியே இருக்கு, ராத்திரியில திறந்திருக்கும்னு. ஒரு நாள் அவன் பக்கத்து வீட்ல இருந்த சர்மாஜி கிட்ட கேட்டான். சார், ஆலம்ஜி போற ரோட்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா? அதே ராத்திரில மட்டும் திறந்திருக்கு. ஆனா அந்த ரோட்ல எந்த ஒரு பெட்ரோல் பங்க்கும் கிடையாது. சார், நீங்க என்ன சொல்றீங்க? இதுவரைக்கும் அங்க இருக்கிற அந்த பெரிய பெட்ரோல் பங்க பார்த்ததே இல்லையா? நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்க இல்லையா? ஒருவேளை அது உங்களோட பிரம்மையா கூட இருக்கலாம். ஆலம்கிரி கஞ்ச் ரோட்ல எந்த ஒரு பெட்ரோல் பங்க்கும் கிடையாது. அப்ப அம்ரீஷ் டிசைட் பண்ணா மறுநாள் ராத்திரி போகும்போது அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடணும்னு. அது மட்டும் இல்லாம அந்த பெட்ரோல் பங்க போட்டோ எடுக்கணும்னு நினைச்சான். அன்னைக்கு ராத்திரி அம்ரீஷ் வேணுனுமே ஆபீஸ விட்டு லேட்டா கிளம்பினான். அப்பதான் ராத்திரி ஆயிடும், பெட்ரோல் பங்கும் ஓபனா இருக்கும் நினைச்சான். அம்ரீஷ் தன்னோட பைக்கை எடுத்துட்டு பெட்ரோல் பங்க்ல நின்னுட்டு இருந்த ஒரு ஆள் கிட்ட போனான். அண்ணே 3 லிட்டர் போடுங்கண்ணே. பெட்ரோல் போடுற ஆளோட காலு உல்டாவா இருந்தத அம்ரீஷ் அப்பதான் கவனிச்சான். அம்ரீஷ் கொஞ்சம் பயந்து போனான். இருந்தாலும் தைரியத்தோட அவன் அந்த ஆளு கிட்ட கேட்டான். அண்ணே, உங்க கால் ஏன் உல்டாவா இருக்கு? அவ்வளவுதானே, அதை இப்பவே நேராக்கிடுற. அந்த ஆளு கீழே குனிஞ்சான், தன்னோட கால்களை கையால பிடிச்சு இழுத்து நேரா நிறுத்தினான். இப்ப சொல்லுங்க, இப்ப சரியா இருக்குல்ல? நீங்க சொன்னா உங்க காலியும் உல்டா வாக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அம்ரீஷ் பணத்தை கொடுத்தான். அப்புறம் தன்னோட மோட்டார் பைக்கை மெதுவா பின்னாடி எடுத்தான். அவன் மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணான், அப்புறம் ரேஸ் பண்ணான். ஆனா அந்த மோட்டார் சைக்கிள் முன்னாடி போகல. யாரோ தன்னோட மோட்டார் பைக்கை பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி அம்ரீஷ்க்கு புரிஞ்சுது. அம்ரீஷ் பின்னாடி திரும்பி பார்த்தான். ஒரு பேய் அவனோட பைக்கை பிடிச்சிட்டு இருந்தது. ஐயா, எங்க பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை போட்டா ஏரை ஃப்ரீயா செக் பண்ணுவோம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா உங்க மோட்டார் பைக்ல ஏர் செக் பண்ணட்டுமா? அம்ரீஷ் ரொம்ப பயத்தோட தன்னோட பைக்கை ஒரேடியா ரைஸ் பண்ணான். மோட்டார் சைக்கிள் அங்கிருந்து கிளம்பிச்சு. அவன் போற ரோட்ல நிறைய பிணங்கள் கடந்ததை அவன் கவனிக்கவே இல்லை. அவன் அவங்க மேல வண்டியை ஓட்டிக்கிட்டே ரோடுக்கு வந்துட்டான். பிணங்கள் தரையில இருந்து எழுந்தது, அம்ரீஷை நோக்கி போயிட்டு இருந்தது. அம்ரீஷ் உடனே தன்னோட மொபைல் போனை எடுத்தான். ஒரு போட்டோவை எடுத்துட்டு அங்கேருந்து வேகமா மோட்டர் சைக்கிளை ஓட்டினான். அப்புறம் அவன் பயத்துல பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. பாவம், அவனால அவனோட மோட்டர் பைக்கை வழியில நிறுத்த முடியல. என்னங்க ஆச்சு, உங்களுக்கு ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? ஏன் பைக்ல வரும்போது கூட காத்தடிக்கலையா? சீக்கிரமா போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா, நான் சர்மாஜி வீட்டுக்கு போறேன், திரும்பி வந்து மத்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். அம்ரீஷ் சர்மாஜியோட வீட்டுக்கு போனான். சர்மாஜி அங்க ஒரு ஃப்ரெண்டோட உட்கார்ந்திருந்தாரு. வாங்க வாங்க அம்ரீஷ், ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? இவரை மீட் பண்ணுங்க, குப்தா சார். இவர்தான் நம்ம வீட்டு பக்கத்துல புதுசா வந்திருக்காரு. சார், எந்த பெட்ரோல் பங்க பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேனோ அந்த இடத்துல இருந்து தான் நான் இப்ப வரேன். அந்த இடத்துல எனக்கு சில விசித்திரமான சம்பவங்கள் ஏற்பட்டுச்சு. அவங்களோட ஆத்மாக்கள் தான் அங்க அலைஞ்சுகிட்டே இருக்குது. நீங்களும் தயவு செஞ்சு அந்த ரோடு வழியா இனிமே போகாதீங்க. அப்புறம் அலிகஞ்ச் ரோடு வழியா நீங்க உங்க ஆபீஸ்க்கு போங்க. நீங்க எதெல்லாம் பாத்தீங்களோ அதே மாதிரி இங்க நிறைய பேர் அந்த சம்பவத்தை பாத்திருக்காங்க. அன்னையில இருந்து அம்ரீஷ் அலிகஞ்ச் ரோடு வழியா போறத நிறுத்திட்டாரு. இன்னைக்கு கூட அந்த வழியா போற ஜனங்களுக்கு அந்த பெட்ரோல் பங்க் அவங்க கண்ணுக்கு தெரியுதான். ரவி பாக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருப்பான், அதனால கிராமத்து பசங்க எல்லாம் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. என்ன வந்தது? நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. ஒருவேளை உனக்கு சாப்பிட ரொட்டி கிடைக்கலன்னா எங்க வீட்டுக்கு வந்து 2-3 ரொட்டி எடுத்துக்கிட்டு போயே.
ரவிக்கு அப்பா கிடையாது, அவனுடைய அம்மா உடம்பு சரியில்லாதவங்க. உடம்பு சரியாத அவனோட அம்மா வயலுக்கு போய் கூலி வேலை செய்வாங்க. ஆனாலும் ரவிக்கு வயிறு நிறைஞ்ச அளவுக்கு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது. கிராமத்தை தாண்டி இருக்கிற காட்டுக்கு நடுவில் ஒரு பூங்கா இருந்துச்சு. அந்த இடத்துல மாதுளம், மாம்பழம், சாத்துக்கொடி போன்ற மரங்கள் இருந்தது. கிராமத்து ஜனங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. ரவியோட அப்பா உயிரோட இருக்கும்போது அந்த பூங்காவை பத்தி ரவிக்கிட்ட அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அந்த பூங்கால இருக்கிற மரம் மேஜிக் மரம். அங்க இருக்கிற மரத்தோட பழங்களை சாப்பிட்டா உடம்புக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. அங்க இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிட்டா நீ பலசாலி ஆயிடுவ. அதுல இருக்கிற மாம்பழத்தை சாப்பிட்டீன்னா உடம்புல ரத்த குறைவே ஏற்படாது. ஆனாலும் நீ அந்த பூங்காவுக்கு எப்பவும் போகவே கூடாது. ஏன்னா அங்க இறந்து போன ஆத்மாக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, நான் அந்த பூங்காவுக்கு போவேன். அங்க இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிட்டு பலசாலி ஆயிடுவேன். அன்னைக்கு ராத்திரி ரவியோட அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து காட்டு பக்கமா போனான். பல இடங்கள்ல மிருகங்களோட எலும்பு இருந்ததை ரவி கவனிச்சான். ரவிக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது. அப்ப எதிர்க்க யாரோ வந்ததை அவன் பார்த்தான். சின்ன பையா, ஆமா, இந்த ராத்திரில நீ எங்கப்பா போற? உனக்கு சாகுனோடு விருப்பம் இருக்கா என்ன? திரும்பி வர முடியுமான்னுதான் தெரியாது. உனக்கு முன்னாடி நிறைய பேர் முயற்சி பண்ணி பாத்துட்டாங்க. அங்க போனவங்க யாரும் திரும்பி வரவே இல்ல. இத சொல்லிட்டு அந்த அம்மா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ரவி முன்னாடி நடந்து போனா அந்த பூங்காவுக்கு போய் சேர்ந்தான். அதோ அங்க வாழை மரம் இருக்கு. ரவி அந்த வாழை மரத்துக்கிட்ட போய் வாழைப்பழத்தை பறிச்சான். அவனோட பார்வை அந்த வாழை மரம் மேல பட்டுச்சு. மரத்துக்கு மேல ரெண்டு ஆத்மா அங்க உட்காந்துட்டு இருந்தது. அவன் அந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிச்சான். அவன் நேரா ஓடி வந்து வீட்டுலதான் நின்னான். அந்த மாய மரத்தோட பழத்தை உடனே ரவி சாப்பிட்டான். ஆனா அவனுடைய உடம்புல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. என்ன இது? நான் எவ்வளவு பெரிய ஆபத்தை ஃபேஸ் பண்ணி அந்த மரத்துல இருந்து பழத்தை எடுத்துட்டு வந்தேன், ஆனா என் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலையே. மறுபடியும் ரவி மறுநாள் அந்த காட்டுக்கு போனான். அந்த வயசான அம்மாவை தேடினான். யார முன்னாள் ராத்திரி பார்த்தனோ அவங்கள. அந்த அம்மாவை ரவி ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தான். ரவிக்கு அப்ப சூசு வந்தது. ஒரு மரத்துக்கு அடியில அவன் சூசு பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அவன் தோல்ல யாரோ ஒருத்தவங்க கைய வச்சாங்க. ரவி பயந்து போய் திரும்பி பார்த்தான். உடம்பே இல்லாம ஒரே ஒரு கை தெரிஞ்சது. கொஞ்ச தூரத்துல அந்த அம்மா நின்னுட்டு இருந்தாங்க. பயந்துட்டியா? இந்த மாதிரி வெட்டுப்பட்ட கையும் காலும் என்கிட்ட நிறைய இருக்கு. நேத்து நான் அந்த மாய மரத்துல இருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டேன். எனக்கு பலம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா என்னோட உடம்புல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. அதே பூங்காவில நின்னுக்கிட்டு நீ அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டாதான் அந்த வாழைப்பழம் உன் உடம்புல வேலை செய்யும். அப்புறம் காட்டுல எங்கேயும் சூசு பண்ணாத. இத சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? நான் மறுபடியும் அந்த பூங்காவுக்கு போகணும். நேத்துதான் அந்த பூங்காவில நான் ஆத்மாக்களை பார்த்தேன். நான் என்ன மறுபடியும் அங்க போகட்டா? நான் கண்டிப்பா போவேன். ஏன்னா நான் ஒரு பலசாலி ஆகிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ரவி அந்த பூங்காவில வாழை மரத்துக்கிட்ட போனான். இந்த தடவை வாழை மரத்துல பழத்தை பறிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மரத்து மேல பார்த்தான். மரத்துக்கு மேல ஆத்மாக்கள் உட்கார்ந்திருந்தது. அந்த பெண் ஆத்மா ரவி மேல குதிச்சது. அவன் தலையில இருக்கிற முடிய புடுங்கச்சு. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? எங்க வாழை மரத்தை நாசம் பண்றதுக்காக இங்க வந்தியா? உன் தலையில இருக்கிற எல்லா முடியும் புடுங்க போற. அப்புறம் உன்னோட மூளைய கொடைஞ்சு நான் சாப்பிட போறேன். ரவி அந்த பேயோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து ஓடிட்டான். அப்போ ஒரு ஆண் ஆத்மா அவனை மடக்குச்சு. என் மனைவியோட கண்ணுல மண்ணை தூவிட்டு வந்திருக்க, நான் உன் ரத்தத்தை குடிக்க போறேன். ரவி அங்கேருந்து ஓடி கொய்யா மரத்துல ஏறிக்கிட்டான். அந்த பேயும் அந்த மரத்து மேல ஏறிச்சு. இங்கேருந்து ஓடி எங்க போக போற? நீ போற இடத்துக்கெல்லாம் நானும் உன் பின்னாடி வருவேன். ரவி கொய்யாவை பறிச்சு பறிச்சு அந்த பேய் மேல வீசினான். பேய் அந்த மரத்துல ஏறினதுக்கு அப்புறம் ரவி நேர மரத்துல இருந்து கீழே குதிச்சான். அவன் காலில் அடிபட்டுடுச்சு. அவன் ஒரு காலில் நொண்டி நொண்டி நேராக வாழை மரத்துக்கிட்ட வந்து சேர்ந்தான். அதில் ஒரு வாழைப்பழத்தை பறிச்சான். அப்புறம் அவன் ஒரு காலாலேயே நொண்டிக்கிட்டு
எப்படியாவது அந்த பூங்காவை விட்டு வெளியே போறதுக்கு அவன் முயற்சி பண்ணி போனான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. வாழைப்பழத்தை பூங்காவில் தான் சாப்பிடணும். ரவி அந்த பழத்தை சாப்பிட போகும்போது அந்த பேய் அவன் கையை பிடிச்சிருச்சு. ஆம்பளை பேயும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ தப்பிச்சு நீ எங்கே போவே? என்னோட கூர்மையான நகத்தால் உன் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாத்தையும் வெளியெடுக்க போகிறேன். நீ எங்களோட வாழை மரத்தை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறியா? என்ன கொன்னிடாத, என்னோட அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தயவு செஞ்சு என்ன கொன்னிடாத. அம்மான்னு சொன்ன உடனே ரவி தலையில இருந்து கைய பேய் எடுத்தது. நான் உங்க வாழை மரத்தை நாசம் பண்றதுக்காக நான் இங்க வரவே இல்லை. ஒரே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு நான் பலசாலி ஆகணும்னு நினைச்சேன். நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால ஜனங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க, அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அப்போ எங்க வாழை மரத்தை நாசம் பண்றதுக்காக நீங்க வரலையா? இல்லவே இல்ல. இந்த பூங்காவுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க எங்களோட மரத்தை நாசம் பண்றதுக்காக தான் வராங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். அதனால தான் நாங்க அவங்கள கொன்னுடுறோம். ஆனா நீ அந்த மாதிரி பண்றதுக்காக இங்க வரல. அப்ப சரி, நீ இந்த வாழைப்பழத்தை சாப்பிடலாம். ரவி பழத்தை சாப்பிட்டான். அந்த பழத்தை சாப்பிட்டதுமே அவன் பலசாலியா மாறினான். மறுநாள் அவன் கிராமத்துக்கு போனப்ப அங்க இருந்த பசங்க அவனை பார்த்து அதிர்ந்து போனாங்க. யாருமே ரவிய கிண்டல் பண்ண முயற்சி பண்ணல. பயப்படாதீங்க, நான் உங்களை அடிக்க மாட்டேன், நான் உங்களை பழியும் வாங்க மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி பண்ணேன்னா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும்.